மாதம் கழித்து நடிகர் ரஜினிகாந்த் வாய் திறந்திருக்கிறார். குறிப்பாக மதுக்கடைகள் திறப்பது குறித்து அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்து பாம்பும் சாகாமல் தடியும் நோகாமல் இருக்க வேண்டும் என்பதை போல உள்ளது. அதிமுக அரசை கண்டிக்க விரும்புகிறாரா அல்லது நட்பை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறாரா என்று சந்தேகப்படும் வகையில் அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. மதுக்கடைகளை திறக்கக்கூடாது, அது மக்களுக்கு எதிரானது, மக்களுக்கு செய்கிற துரோகம். மதுக்கடைகளை மூட வேண்டும், முழு அடைப்பு நீடிக்கிற வரையில் திறக்கக்கூடாது என்கிற உயர்நீதிமன்ற ஆணை வரவேற்க தகுந்தது என்று வெளிப்படையாக வரால் கருத்து சொல்ல இயலவில்லை. கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி அவரது ட்வீட் ஒன்று ட்விட்டரால் நீக்கப்பட்டதற்கு பிறகு எந்த ஒரு அரசியல் பதிவையும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இடவில்லை. இப்பொழுது மதுக்கடைகளை திறப்பது பற்றி இப்பொழுது ட்வீட் செய்திருக்கின்றார். இது மிகவும் தாமதமாக செய்யப்பட்ட ஒன்று. இதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். ஒன்று, இந்த பிரச்சனையில நீதிமன்றம் சென்று திரு கமல்ஹாசன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார், அவருக்கு இதனால் ஒரு நல்ல பெயர் கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என்று பாஜகவும் இங்கே கூறிக்கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அறச்சீற்றத்தோடு திரு ரஜினிகாந்த் அவர்கள் இதை கூறியிருந்தார், மத்திய அரசு இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை திறக்கலாம் என்று உள்துறை அமைச்சகத்தின் மூலம் அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறச்சீற்றத்தை மத்திய அரசுக்கு எதிராகவும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை திறப்பதற்கு ஒப்புதல் அளித்த மத்திய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்று இதே அறச்சீற்றத்தோடு அவர் ட்வீட் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்.